Hi friends, welcome to KB Arts and Creations. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் வந்து எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்மாலாக வந்து ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு வந்து ஃப்ளவருக்கு வந்து ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஸ்மாலாக இருக்கிற சர்க்கிளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டி லாக் போட்டுட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது மேலே இருக்கிற சர்க்கிளுக்கு வந்து ஒரு ஸ்டிச் கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு நம்ம வந்து சேம் பட்டன் ஒரு ஸ்டிச்சுக்கு எப்படி சிங்கிள் பட்டன் ஒரு ஸ்டிச்சுக்கு வந்து எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான். இது வந்து கீழே இப்படி பேக்வேர்ட் டைரெக்ஷனில் வந்து நம்ம இழுக்கிறோம். இந்த மாதிரி இங்கே இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேம் அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா வந்து சென்டரில் இருக்கிற சர்க்கிள் வந்து ஸ்மாலாக இருக்கும், மேலே இருக்கிற வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம கேப் விட்டு பண்ணுறோம். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நம்ம வந்து சர்க்கிளாக ஒரு டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம், ரிவர்ஸில் இழுக்கிறோம், ஒரு லாக் போடுறோம். மறுபடியும் த்ரெட்டை வந்து மேலே கொண்டு போகிறோம். மேலே இருந்து மறுபடியும் ரிவர்ஸில் இழுக்கிறோம். அதுதான் வந்து மெத்தடு. நம்ம நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே வந்து நிறைய மெத்தட் வந்து பார்க்குறோம். இப்போது அதே ப்ரொசீஜரில் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இன்னர் பார்ட்டில் இருக்கல அந்த ஸ்மால் ரவுண்டுக்கு வந்து கரெக்டாக அந்த ரவுண்டில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம இழுக்கும்போது வந்து அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் நகர்ந்து வந்துடும். அதனால் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொஞ்சம் அவுட்டர் லைன்லேருந்து வந்து பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மெத்தட் தான் நம்ம இந்த மாதிரி வந்து த்ரெட்டை ஹேண்ட்லிங் பண்ணும்போது நமக்கு வந்து சில்க் த்ரெட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். த்ரெட் நீடில் ரொட்டேஷனும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கேப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நீட்டாக வரும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஃப்ரீ ஆரி கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து போட்ட எல்லா கிளாஸஸோட வீடியோஸும் இருக்கும். அதில் நீங்கள் அதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். இல்லைனா வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸையும் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம கிளாஸை பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கற்றுக்குறாங்க. இப்போ நீங்களும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு உங்களால் ஒரு ப்ரைடல் பஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். நீங்களும் வந்து அதெல்லாம் கற்றுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே பட்டன் ஒரு ஸ்டிச் தான். ஆனால் வந்து நம்ம பண்ணுற மெத்தட் மட்டும்தான் மாறும் நமக்கு இதுக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேனா. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது பெருசாக ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு, அதாவது நான் போட்டிருக்க மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ஸ்டிச்சையே வந்து ஒரு கொடி டிசைன், ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி அங்கங்கே ஒரு புட்டாஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் ஸ்மாலாக பண்ணி பண்ணலாம். வந்து பார்க்கவே நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன்ஸில் பண்ணும்போது நம்ம கற்றுக்கிற எல்லா டிசைனுமே வந்து எல்லா ஸ்டிச்சையுமே வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். நம்மளும் ஒரு சில ஸ்டிச்சஸை வந்து டிசைனில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறோம். நீங்களும் வந்து நம்ம கற்றுக்கிற எல்லா ஸ்டிச்சஸையும் வந்து ஒரு டிசைனில் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஸ்டிச் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்போவுமே வந்து ஒரு டிசைனில் வந்து போட்டு பார்க்குறது நமக்கு பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன்.
ஃபினிஷ் பண்ணும்போது எப்போவுமே வந்து நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் வந்து என் நாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணால் தான் வந்து நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எப்போவுமே என் நாட் போட மறக்காதீங்க. நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி நான் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து குட்டி அந்த ஸ்மாலாக இருக்கிற ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டார்ட் பண்ணி பெருசாக இருக்கிற ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு போனோம். இப்போ வந்து பெருசாக இருக்கிற ரவுண்ட்லேருந்து, அதாவது அவுட்டர்லேருந்து இன்னர் பார்ட்டுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குட்டி லாக் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த ரவுண்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ரவுண்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் இழுத்துட்டு குட்டி லாக் போடுறோம். அதாவது அவுட்டர்லேருந்து இன்னர் பார்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். பண்ணும்போது வந்து அங்கே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரவுண்டாக கரெக்டாக வர்றதுக்காக, அந்த ரவுண்டுக்காக அந்த ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அந்த குட்டியாக இருக்கிற அந்த ரவுண்ட்குள்ளே ஸ்டிச் பண்ணுறோம். மறுபடியும் ரிவர்ஸில் இழுத்துட்டு அங்கே வந்து ஒரு குட்டி லாக் போடுறோம். குட்டி லாக் போட்டுட்டு ஒரு செயின் போடுறோம். சேம் டிஸ்டன்ஸில் அந்த செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த ஸ்டிச்சும் வந்து நீங்கள் டிசைன்ஸில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ரெண்டும் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச் ஒன்று தான் நம்ம பண்ணுற மெத்தட் தான் வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணுறோம். அது வந்து ஃபஸ்ட்டு பண்ணது வந்து இன்னர்லேருந்து அவுட்டருக்கு வந்தோம். இது வந்து அவுட்டர்லேருந்து இன்னர் பார்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சும் அந்த மாதிரி தான். அந்த ரவுண்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கரெக்டாக அந்த ரவுண்டில் வச்சு ஸ்டிச் பண்ணால் நம்ம இழுக்கும் போது வந்து ஸ்டிச் வந்து கொஞ்சம் நகரும், அதாவது பேக்கில் வரும். அதனால் அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து செட் ஆகும். நீங்கள் ஒரு முறை ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டிச் வந்து வரும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதில் வந்து ரவுண்டில் வந்து அந்த ரவுண்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் வந்து இருக்காது, அதாவது செயின் ஸ்டிச் மாதிரி இருக்காது. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கூடவே வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்த மாதிரியும் இருக்கும் இந்த ஸ்டிச்சுக்கு. இதே மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எல்லா சொல்கிற எல்லா டிப்ஸும் வந்து உங்களுக்கு புரியும். பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டிச்சுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து இப்போ பால் எடுத்திருக்கேன். ஆஃப் பால் இது. நம்ம சென்டரில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கேப் விட்டோம் இல்லையா, அங்கே வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த பால். நீங்கள் ஸ்டிச் பண்ணுற பாலை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இன்னும் அந்த கிளாஸில் எடுக்கலைன்றதுக்காக சும்மா நான் உங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஸ்டோன் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டோன், மிரர், எது வேணாலும் ஸ்டிக் பண்ணலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து ஃபில்லிங்காக வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு சொல்லிவிட்டு. இந்த பேலை வந்து நான் இப்போது ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு அந்த இடத்துல அந்த பேல் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே கூட கேப் விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு டிசைனில் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஸ்டிச்சஸில் நம்ம கிளாஸில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.